கத்தாவே உண்மை நோக்கி சத்தமிட்டு உடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக எடுக்கிறேன் அப்படின்றான் பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கிறேன் எதன் அடிப்படையில் அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான்றது ரொம்ப முக்கியம் அதை சொல்கிறான் இங்கே உண்மை நோக்கி உடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் பரிசுத்த சன்னதிக்கு நேராகனா அந்த காலத்தில் தாவிதின் காலத்தில் ஆஸ்திரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்தது தேவாலயம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி இல்லையா அது ஆஸ்திரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்தது அதில் மகாபரிசுத்தலம்னு உள்ள ஒரு இடம் இருந்தது அங்கே அவனும் போக முடியாது பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் போக முடியும் எப்படி தேசத்தின் ஜனங்களுக்காக அவளுடைய பாவ நிவாரணத்துக்கு என்று பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு அவன் அங்கே உள்ளே செல்லலாம் உள்ள சேர்ந்து அதை சமர்ப்பிக்க வேண்டும் அங்கே உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்கு அதுக்குள்ள பத்து கற்பனைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த பலகை வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேல மூடிதான் அந்த மெர்சி சீட் கிருபாசனம் என்று சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது அந்த கிருபாசனத்தின் மேல அந்த மூடியின் மேல தெளிக்கணும் அந்த ரத்தத்தை எதுக்கு பாவ நிவாரணத்துக்காக ஜனங்களுடைய பாவ நிவாரணத்துக்காக தெளிச்சிட்டு வந்த பிறகு தான் ஜனங்களுக்கு நிம்மதி பா நம்முடைய பாவத்துக்கு நிவாரணம் பண்ணியாச்சு அப்படின்னு அவன் தெளிக்கிறான் என்ன சொல்லுகிறான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் நம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டுறோம் என்ன அர்த்தம் கத்தாவே நான் அங்கே நோக்கி கையை நிறைன் எங்கே நோக்கி கையை நிறைய பரிசுத்த சன்னதி அந்த கிருபாசனத்துக்கு இருக்குது அந்த அந்த இடத்துக்கு நேராக அதுக்கு நேராக கை நீட்டேன் அங்கே என்ன நடக்குது அங்கே அந்த வைக்கப்பட்ட அந்த பத்து கற்பனைகள் நாம் குற்றவாளி என்பதை அங்கே அறிவித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் அங்கே நிற்கிறது இஸ்ரோவேல் தேசத்தார் அன்னை அத்தனை பேரும் பாவியல் என்பதை பத்து கற்பனை உணர்த்தி கொண்டிருக்கிறது அது குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறது அந்த குற்றஞ்சாட்டுதலை அமைதிப்படுத்தும்படியாக இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது இந்த ரத்தம் என்ன சொல்லுகிறது இல்லை குற்றவாளி அல்ல அவர்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி விட்டார் அவருடைய பாவங்களை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அதுக்கு ஆதாரம் எது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது என்று எழுதியிருக்கிறது ரத்தம் சிந்தியாச்சு பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாகிவிட்டது விட்டது என்பதை அறிவிக்கிறது தான் அது அப்போ அவன் எப்படி வர்றான் ஆண்டவரே அந்த பரிசுத்த சன்னதின்றது மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இங்கிலீஷில் அப்படியே வருது உங்களுடைய மகா பரிசுத்த சன்னதினா மகாபரிசுத்தலத்துக்கு நேராக என்னுடைய கைகளை நான் உயர்த்துகிறேன் கையெடுக்கிறேன் நான் அங்கே நேராக இப்போ என்ன அர்த்தம் கத்தாவே நான் என்னுடைய தகுதியின் படி வரல எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக மறித்த அந்த ஆட்டுக்குட்டி என்னுடைய பாவத்தை சுமந்து மறித்த அந்த பாவ நிவாரண நாளிலே பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி என் பாவத்தை சுமந்து சேர்த்துச்சேன் அதன் அடிப்படையில் வர்றேன் அது ஒன்று போதிக்குது அதெல்லாம் அந்த அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனால் அது ஒரு சிம்பல் என்னத்துக்கு சிம்பல் ஏசு நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக மறித்தார் அவருடைய ரத்தம் அவரே பிரதான ஆசாரியராகவும் இருந்து நம்முடைய தம்முடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தேவனுடைய பிரசன்னத்துக்கே கொண்டு போய் பரலோகத்திலே கொண்டு போய் சமர்ப்பித்து விட்டார் தேவனுக்கு முன்பாக அந்த ரத்தம் பேசிக்கிட்டு இருக்குதான் அங்கே இருந்துக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஆபேலின் ரத்தம் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்குதான் பழி வாங்கணும்னு சொல்லி ஆனா இயேசுவின் ரத்தம் அதை காட்டிலும் மேலான காரிகளை பேசுகிறது என்ன பேசுகிறது நம் குற்றவாளிகள் அல்ல என்பதை தேவன் டிப்ரஷனத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே நான் என் கையை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் ஜபத்தில் ரொம்ப முக்கியம் பாருங்க அன்னைக்கு ஒருத்தர் ஜபம் பண்றது கேட்டுட்டு இருங்க ஜபம் இந்த மனுஷன் அப்பழுக்கற்ற ஒரு மனுஷன் ஒரு குற்றம் கூட எவரும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மனுஷன் ஆகவே கத்தர் செய்தாகணுமாகும் இதை செய்தாகணுமா அது வந்து வேற்றுமையான ஜெபம் பரிசைய ஜெபம் ஜபம் அது ஜெபம் பண்ணவே கூடாது அப்படி ஒரு கிறிஸ்தவ மனுஷன் கூட அப்படி ஜபம் பண்ணக்கூடாது ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய யோகியே லூக்கா பதினெட்டு அதிகாரத்தில் ஒரு பரிசை அப்படி தான் ஜெவம் பண்ணுறேன் பாருங்க நான் இவ்வளோ தசம்பாகம் கொடுத்தனாக்கும் இத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணுறேன் நாக்கும் இவ்வளோ உபாசம் இருந்த நாக்கும் இதான் அவன் இது நான் அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை ஜபமாக அது தன்னை புகழ்ந்து போற்றிக்கிறேன் கடவுள் முன்னால் வந்து நின்றுட்டு தேவாதி தேவனுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படியா ஜபம் பண்ணுறது ஜபமாக இது ஒரு இது கிடையாது ஒரு தாழ்மையே கிடையாது இந்த ஜபம் பாருங்க எப்படி இருக்குன்னு உண்மை நோக்கி சத்தமிட்டு முடிய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டரணும் இன்னும் அருமையாக சொல்லியிருக்கான் பாருங்கள் தத்தாகவே நான் ராஜாவாக இருக்கலாம் இந்த ஊருக்கே ராஜாவாக இருக்கலாம் ஆனால் உமக்கு முன்பாக எப்படி வர்றேன் என்னுடைய விண்ணப்ப சத்தத்தை நீ கேளும் நான் ராஜான்றதுனால கேட்க சொல்லி சொல்லலை நான் பெரியாள் கேட்க சொல்லி சொல்லலை எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நீர் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் வழி அதன் மூலமாக வந்திருக்கிறேன் உடைய இரக்கத்தை பெறதுக்காக அதான் வழி ஆகவே தான் உடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி என்னுடைய கையை நான் எடுக்கிறேன் அதன் அடிப்படையில் வர்ற ஆண்டவரே அந்த இரத்தத்தினால் நான் வருகிறேன் அந்த ரத்தம் வந்து என்னுடைய பாவங்களுக்கு நிவாரணம் உண்டாகிவிட்டது என்பதை அறிவிக்கிறது அதன் நிமித்தமாக நான் வர்றேன் ஏசுவன் ரத்தத்தினாலும் இடத்துல வர்றேன் இப்படி ஜெபம் பண்ணிருக்கோமா நம்ம ஜபத்தில் இது ரொம்ப கொண்டாடணும் பாருங்க இது உள்ள பண்ணும்போது இது ஒன்ற நிமிஷத்தில் செலவழிங்க ஆண்டவரே என்னுடைய தகுதியினால் அல்ல உடைய இறக்கத்தின் அடிப்படையில் வர்றேங்க தாவே கிருபாசனம் தான் மெர்சி சீட்டது மர்சி இரக்கத்தின் இறக்கம் அங்கதான் உட்காந்துட்டு இருக்குதான் அங்கேதான் ரத்தம் தெளிக்கப்படுகிறது இரக்கத்தின் அடிப்படையில் ஒரு இறக்கம் அப்படி உண்டாகிறது ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால இரக்கம் இந்த பரிசுத்த தேவன் பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாது சுத்தமானவர் அவர் பரிசுத்தர் அவர் அப்பேற்பட்ட தேவன் என்னை மன்னிக்கிறார் என் மீது இரக்கம் கொள்ளுகிறார் என்று சொன்ன என்னுடைய பாவத்தை அவருடைய சொந்த குமாரனை வந்து சுமந்து தீர்த்திருக்கிறார் தீர்த்துட்டால் அவரே பிரதான ஆசாரியார் அப்போ என்னுடைய தம்முடைய ரத்தத்தை சமர்ப்பித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் வர்றான் ஆண்டு இயேசுவன் ரத்தத்தின் அடிப்படையில் வர்றேன் அதன் அடிப்படையில் கேட்குறேன் என்னுடைய ஜபத்தை கேட்டருளும் இட்ஸ் நாட் எ ப்ரேயர் ஆஃப் ஆரகன்ஸ் ஒரு மேட்டிமையின் ஜபம் இல்லை நான் நான் நாக்கும் நான் இவ்வளோ இத்தனை நாள் ஜவம் உபாசம் இருந்தேனாக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணுறேனாக்கும் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேனாக்கும் இத்தனை பேருக்கு வேட்டி சட்டை கொடுத்துனாங்க அதனால் என் ஜபத்தை எப்படி கேட்காம இருப்பீர் நீர் நிறைய பேர் இப்படி பேசி நான் கேட்டிருக்கேன் பாருங்கள் ஆ இப்படி ஒருத்தர் ஜவுமன்யா நீ கேட்டேன் நான் இது மாதிரி நிறைய பேர் பேசி கேட்டிருக்கேன் நான் கத்திர கேட்க போகிறேன் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க இல்லையா நான் கத்திர கேட்க போகிறேன் எனக்கு இவர் எப்படியே எப்படி செய்யலாம் அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் ஏ அப்பா இவர் ரொம்ப கரெக்ட் மாதிரியும் கத்தர் ரொம்ப தப்பு மாதிரியும் இவருடைய தகுதியின்படி இவருக்கு கத்தர் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத நான் பார்த்துருக்கறேன் தடவை பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க கூடவே கூடாது ஜபத்தில் அவருடைய இரக்கம் இந்த இரக்கம் எப்படி கிடைக்குது எனக்கு அவர் குமாரன் சிந்தின ரத்தம் பாவு மன்னிப்பு அதன் மூலமாக உண்டாகிறது மீட்பு அதன் மூலமாக உண்டாகிறது அதன் மூலமாக வருகிறேன் நீங்களும் சரி நானும் சரி இந்த மகா யோகியர்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி அப்படி தான் வரணும் ஏன்னா எல்லாரும் தேவன் முன்பாக அந்த இரத்தமில்லை நான் பாவிகளாக இருக்கிறோம் அந்த ரத்தம் நம்மை தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது அதன் அடிப்படையில் தான் நாம் வருகிறோம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணுவோம் காவே அப்படியே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு ஆமோக்கு ஸ்தோத்திரம் எனக்காக நம்முடைய சமூகத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நான் வருகிறேன் உடைய பரிசுத்த சன்னிதானத்தை என்னுடைய கரங்களை நான் ஏறெடுக்கிறேன் கத்தாவே உடைய இரக்கத்தை நான் கோருகிறேன் ஓம் ஸ்தோத்திரம் என்னுடைய விண்ணப்பத்தினர் கேட்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய விண்ணப்பத்தின் நீர் கேட்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தகுதி நிமித்தமாக அல்ல நாங்கள் எவ்வளோ பெரிய யோகியர்கள்ன்றதுனால் அல்ல உடைய குமார்னுடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது நாங்கள் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார் நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை இந்த ரத்தம் அறிவிக்கிறதுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே அதன் அடிப்படையில் வருகிறோம் அதன் அடிப்படையில் வரோம் எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டு அதன் அடிப்படையில் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கிறோம் அதன் அடிப்படையில் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் அதன் அடிப்படையில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களுக்கு பதில் உண்டாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரங்கத்தாவே தாவே எங்களுக்கு இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஒவ்வொரு முறையும் இதை நினைவில் வைக்க உதவி செய்வீராக ஒருபோதும் எங்களுடைய பூரணத்தின் அடிப்படையில் இல்லை எங்களுடைய பரிசுத்தின் அடிப்படையில் இல்லை நாங்கள் எவ்வளோ பெரிய யோகியர்கள் என்ற அடிப்படையில் இல்லை உங்களுடைய இறக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் மட்டுமே நாங்கள் ஜெபிக்க முடியும் என்பதை ஒவ்வொரு முறையும் நினைவுகூரை எங்களுக்கு உதவி செய்வீராக கத்தாவே அப்படி இரத்தத்தினாலே எங்களுக்கு உம்மண்டையில் வந்து கிருவையை பெற இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு ஆளும் முக்கு ஸ்தோத்திரம் இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் எங்கள் கரங்களை உடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி நிட்டுகிறோங்கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் உடைய கிருவையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற பெறுகிறோம் அதன் அடிப்படையில் பெறுகிறோம் ஏசு எங்களுக்காக செய்தவைகளின் அடிப்படையில் கத்தாவே இறக்கம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் முடி இறக்கம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஜபம் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க